ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழில் இருக்க மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட மாடல் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இந்த பாட்டுக்குரிய மாடல் கொஸ்டின். ஸோ மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸு, சோசியல், ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாகவும் நான் வந்து மாடல் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் சுப்புரத்தினம் ஓர் கவி என அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் தேசிய கவி. பாரதிதாசன் சுப்புரத்தினம் ஓர் கவி என அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் தேசிய கவி. ஜியுபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 1886. ஜியுபோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் 1886. திருவாசகத்தை வந்து 1900 வந்து வெளியிட்டிருப்பாரு. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பரிதிமா கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர். வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது? ஆன்சர் பரமார்த்த குருக்கதை. வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் பரமார்த்த குருக்கதை. நிறை நீர நீரவர் கேண்மை என்ற குறளில் அமைந்துள்ள தொழிற்பெயர் என்ன? ஆன்சர் கேண்மை. நீரை நீர நீரவர் கேண்மை என்ற குறளில் அமைந்துள்ள தொழிற்பெயர் எது? ஆன்சர் கேண்மை. பொருத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பேதையார் நட்பு என்பது எதை போன்றது? ஆன்சர் தேய்பிறை போன்றது. பண்புடையார் தொடர்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்ப்பிறை போன்றது. இரு கண்களையும் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போன்றது. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அஞ்சலையம்மாள். தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அஞ்சலையம்மாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் அம்புஜத்தம்மாள். அடுத்து பொருத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த தமிழ் எழுத்துக்களுக்குரிய எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 1, 2, 3, 4. கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 6 காண்டங்கள் வந்து இருக்கு. கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் மொத்த எண்ணிக்கை 6. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. என்னென்னா தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஸோ புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனினுடைய காவியம் எது? ஆன்சர் பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? ஆன்சர் பூங்கொடி. ஊருணி நிறை நீர் நிறைந்த சே உலகவாம் பேரறிவாளன் திரு இக்குறளில் அமைந்துள்ள அணி எது? ஆன்சர் உவமை அணி. ஊருணி நீர் நிறைந்த சே உலகவாம் பேரறிவாளன் திரு இந்த குறளில் வந்து எந்த அணி வந்து பயின்று வந்துள்ளது? ஆன்சர் உவமை அணி. ஊருணியை வந்து அறிவாளர்களுக்கு உவமைப்படுத்தி கூடியிருப்பாங்க. ஸோ இது உவமை அணி. வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்கை, மூரல், மடை, களி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி களி. பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 4. ஸோ பாக்கள் வந்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது எந்த அணி? ஆன்சர் உருவக அணி. உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது எந்த அணி? ஆன்சர் உருவக அணி. அஞ்சலை அறக்க யார் விட்டந்தரம் அடைந்தனற்றே வெஞ்சின வாளி மீளான் வாளும் போய் வீழ்ந்தனற்றே இவ்வடிகள் எதில் இந்த நூலில் அமைந்துள்ளது? ஆன்சர் கம்பராமாயணம். வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மானை,
ஊசல், சிற்றில், கலங்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிற்றில். இது மூன்றும் வந்து பெண்களுக்குரிய அந்த பிள்ளை தமிழ் 10 பருவங்கள். மன்னிப்பு இச்சொல்லுக்குரிய இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் பொறுத்தல். மன்னிப்பு என்பது வந்து உருது சொல். இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பொறுத்தல். தமிழை ஆளென வளர்த்து மான் புற செய்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். தமிழை ஆளென வளர்த்து மான் புற செய்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். மண்ணிலே வின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். மண்ணிலே வின் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். பவளவாய் பேசினால் இதற்குரிய இலக்கண குறிப்பு எது? ஆன்சர் அன்மொழி தொகை. பவளவாய் பேசினால் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. அறம் இந்த சொல்லின் எதிர்ச்சொல் எது? ஆன்சர் மரம். 15 என்பதன் எண்ணூறு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சில கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கா ரூ. உள்ளங்கை எவ்வாறு பிரிக்க முடியும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உள் பிளஸ் அம் பிளஸ் கை உள்ளங்கை. நாகு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி பசு. நாகு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி பசு. சார்பு என்பது எவ்வகை குற்றியலுகர வகை? ஆன்சர் இடைத்தொடர். சார்பு என்பது எவ்வகை குற்றியலுகர வகை? ஆன்சர் இடைத்தொடர். வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? ஆன்சர் 10 பருவங்கள். வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? ஆன்சர் 10 பருவங்கள். பகலி என்பதன் பொருள் தருக? ஆன்சர் அம்பு. பகலி என்பதன் பொருள் தருக? ஆன்சர் அம்பு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று என் பராபரமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் தாயுமானவர். திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. பொருந்தாததை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவை, மடந்தை, விடலை, மங்கை. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விடலை. கீழ்காணும் நூல்களுள் ஜெயகாந்தன் எழுதியது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரிசுக்கு போ. ஸோ அதான் வந்து இந்த ஜெயகாந்தன் எழுதிய நூல். இந்த 4 ஆப்ஷனில் வந்து பாரிசுக்கு போ அப்படின்ற நூல். ஐம்பெருங்காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பூதஞ்சேந்தனார். தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை, அழுகை முதலான மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. கீழ்வரும் தொடர்களில் பாரதியார் கூறாத தொடரை சுட்டுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழன் என்றொரு இனமுண்டு. மற்ற 3 பார்த்தீங்கன்னா வந்து பாரதியாரோட கூற்று. அடுத்து மனிதர்களின் குணங்களில் கீழ்கருவனவற்றுள் எது மிகவும் உயர்ந்தது என்பதை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கொள்ளேன் என்றால். ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் ஊருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் எல்லிசு துரை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருவள்ளுவர் உருவத்தில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் எல்லிசு. கவிமணி என்றழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தேசிய விநாயகம் பிள்ளை. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ராமலிங்க அடிகள். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ராமலிங்க அடிகள். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராமலிங்க பிள்ளை. காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராமலிங்க பிள்ளை. வந்தே மாதரம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வந்தே மாதரம் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 4 2 சொல்லுக்குருதி இதில் 4 என்பதன் பொருள் எது? ஆன்சர் நாலடியார்.
அபிஷேகம் என்னும் வடசொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் திருமுழுக்கு. அபிஷேகம் என்னும் வடசொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் திருமுழுக்கு. கால் கழுவி வந்தான் இதில் எது வந்து பயின்று வந்துள்ளது? ஆன்சர் இடக்கரடக்கல். திருஞான சம்பந்தர் ஊர் எது? ஆன்சர் சீர்காழி. திருஞான சம்பந்தர் ஊர் எது? ஆன்சர் சீர்காழி. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 50 மாடல் குவஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் தமிழில் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக, ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் வைஸாகவும் பாயிண்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இதை டெஸ்ட்டில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.